This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பீட்டர் அல்போன்ஸ் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கூட்டணி ஆட்சிக்கான ஆதரவு கிடைச்சிருச்சு. எல்லாருமே யோசிச்சது உடனடியாக கொடுப்பாங்களா, நிபந்தனை விதிப்பாங்களா அப்படின்னு பல யூகங்கள் இருந்தது. ஆதரவு கிடைத்து விட்டது. கூட்டணி ஆட்சி அமைய போகிறது, எப்படி இருக்கும் அப்படின்னு யூகிக்கிறீங்க? அதாவது நிச்சயமாக மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளை போல் ஆண்ட ஆட்சி வந்து இனிமேல் சாத்தியமல்ல. ரெண்டு காரணம். ஒன்று, பாஜகவுக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை இல்லாதது ஒரு காரணம். இரண்டாவதாக, பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மிக கணிசமான அளவில், ஏறக்குறைய இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் இருக்கின்ற அளவுக்கு சற்று 30 பேர் தான் குறைவு. அந்த அளவிலே அவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை வந்து இதற்கு முன்னால ஒரு புல்டோசர் வைத்து அடித்து நொறுக்கினார்கள் அல்லவா மோடியினுடைய அந்த 10 ஆண்டு காட்சியில, அதை மாதிரி நடத்த முடியாது. ஆகவே ஓரளவுக்கு வந்து ஜனநாயக விழுமியங்கள் படியும் அரசியல் சாசன சட்டப்படியும் தான் நடக்கணும். இன்னைக்கு சபாநாயகர் வந்து தனக்கு வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார், யாரு, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு. அப்படி ஒரு சபாநாயகர் வந்து தெலுங்கு தேச கட்சிக்கு கிடைக்கின்ற போது அவர் ஓரளவுக்கு வந்து பாஜகவினுடைய எஜமானத்தனமான பார்வையோடு மாநிலங்களவை நடத்த மாட்டார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஒன்று, கடந்த காலத்திலே வந்து வாஜ்பாய் நடத்திய கூட்டணி அரசோடு இதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா வாஜ்பாயினுடைய அணுகுமுறையும் வாஜ்பாயோடு கூட்டணியில் பங்கேற்ற தலைவர் கலைஞர் அவர்களை போன்ற தலைவர்களுடைய அணுகுமுறையும் வந்து முழுமையான ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல நிபந்தனைகளை விதித்தார். ஒரு 4-5 நிபந்தனைகளை விதித்து இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் பாஜக ஒத்துக்கொண்டால்தான் கூட்டணி என்று சொல்லி அதற்காக வேண்டிய அனுமதியை அவர்களை ஒத்துக்கொள்ள வைத்து அதற்கான ஒப்புதலை எழுத்து மூலமாக பெற்ற பிறகுதான் கலைஞர் அவர்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தார். ஆனா இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அந்த நிலையில் இருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரியல. அப்படி ஒரு நிர்பந்தமோ நெருக்கடியோ கொடுக்கப்படவில்லை அப்படின்றது மோடிக்கான வெளி தரப்பு பிரமாதமா இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு என்ன, அப்புறம் உங்களுக்கு எங்கிருந்து அந்த நம்பிக்கை கிடைக்குது இந்த முறை ஜனநாயகத்தோடு இருப்பாங்க? அதாவது நீங்க சந்திரபாபு நாயுடு வந்து சாதாரணமாக நிதிஷ்குமாரையும் எடை போட்டு விட முடியாது. அவங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடை வந்து நான் வந்து கடந்த முறை தேவகவுட ஆட்சியில் இருக்கின்ற போது அன்னைக்கு இருந்த கூட்டணியினுடைய கன்வீனராக அவர் இருந்தார். அவரோடு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிரதிநிதியாக அந்த கூட்டணிக்கு வேண்டிய காரியங்களை பார்க்கக்கூடிய பொறுப்பிலே தலைவர் மூப்பனார் அவர்கள் என்னை அமர்த்தி இருந்தார். ஆகவே அதுல வந்து அவருடைய அணுகுமுறையை வந்து நான் பார்த்திருக்கிறேன். அவர் வந்து மாநில உரிமைகளை கேட்பதிலே மிக கவனமாக இருப்பார் என்பதுதான் என்னுடைய அவரை பற்றிய என்னுடைய எஸ்டிமேட். ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த மாநிலத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கிறது. அதற்கான ஒரு நிதி சுதந்திரம் வேண்டும், மாநிலத்திற்கு அதிகமான நிதி அதிகாரங்கள் வேண்டும், நிதி பங்கீடு வேண்டும் என்று கேட்கின்ற போது ஆந்திராவுக்கு மட்டும் அந்த கோரிக்கையை அவர் வைக்க முடியாது. ஆனால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், அவர்கள் 2 மாநிலத்திற்குள்ள தேவைகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு மற்ற மாநிலங்களை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறையை அவர்கள் பின்பற்றலாம். அந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தேசம் தழுவிய மாநில கட்சியுடைய பிரதிநிதிகளாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவார்களா, அல்லது சுயநல நோக்கோடு தங்கள் மாநிலத்தின் தேவைகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு மற்றவற்றை வந்து மோடி அமித்ஷாவுக்கு விட்டுக் கொடுத்து விடுவார்களா என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நாட்களிலே வரும். ஆனால் நிச்சயமாக மோடியும் அமித்ஷாவும் கடந்த முறை 2 பேரும் இருந்து நடத்தின ஒரு ஆட்சியை போல இனிமேல் நடத்துவதற்கு சாத்தியமல்ல. அதற்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு மட்டும் காரணம் அல்ல. இந்தியா கூட்டணியில இருக்கின்ற மிக பெரும்பான்மையான உறுப்பினர்களும் அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய இடத்துல, நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்கக்கூடிய இடத்துல இருப்பதனால் அதை போல ஒரு சூழ்நிலை வராது என்று நான் நம்புகிறேன். மோடி அவர்களுக்கும் இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமையை பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கு. சந்திரபாபு நாயுடு வந்து பார்ப்பதற்கு நேரம் வேண்டும் என்று கேட்கும் போது கூட கொடுக்காத ஒரு மோடி, இன்னைக்கு வந்து அவருக்கு சிறையிலே பிடித்து ஜெகன் வைக்கின்ற போது கூட அதை கண்டிக்காத மோடி அமித்ஷா, இன்னைக்கு வந்து கூச்சண்டி
இந்த பக்கத்திலே உட்கார வைத்து அவர் கையை பிடித்து எழுத்து உட்கார வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் நிலைமை இன்று அவர்களை சார்ந்து இருக்கிறது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது என்று நான் பேசலாம். பொதுவா ஒரு கூட்டணி கட்சி தான் ஒன்றிய அரசுக்கு ஒரு சூழ்நிலை. எஸ் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.